Yeah, MD, JPB, it's only right, baby. Yeah, why you mad? I got a bad bro. Name hot in these streets, no Tabasco. But I'm so stubborn, that's a fact, yo. And if you think I'm running, you can run it back, yo. Go on, run it back. You know that I run it. Everything you wanna do, I already done it. And I got your little boo telling me she love me. I got this one, that one. Damn, it's gonna be a long night. Yeah, you know, I said, damn, it's gonna be a long night. Woo. Yeah, let's go. வணக்கம் நண்பா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோண்டாவோட எக்ஸ்பிளேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைக்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இது டெஸ்ட் பண்ணும்போது எப்படி இருக்குது, டிரைவிங்கில் அதுக்கப்புறம் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஹோண்டாவோட எக்ஸ்பிளேட்டை பற்றி சொல்லணும்னா, இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பைக் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு யூனிக்கான பைக் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. அப்படி யூனிக்கான பைக்ஸை வந்து தேடும்போது இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த சாய்ஸில் இருக்கும். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைக்கில் ரோட் சொல்ல பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பைக் இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் டவுட்டில் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பைக் வந்தது கூட நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஒரு சூப்பரான ஸ்போர்ட்ஸ் மாடலில் தான் இந்த பைக் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இதை வந்து சிங்கிள் சீட்டில் கொடுத்துருக்காங்க, அதுதான் பெனிஃபிட்டு. சிங்கிள் சீட்டில் கொடுத்துருக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸை கூட்டிகிட்டு போகிறதுக்கு, லேடிஸை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இந்த வண்டி வந்து சூப்பராகவே இருக்கும். லுக் வந்து பழைய மாடலில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கும் பார்க்கும்போது எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இன்னொரு விஷயம் இம்ப்ரெஸ் ஆனது என்னன்னா, இந்த கிக்கர் தான். கிக்கர் வந்து நல்லா உள்ளே வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுல. பட் ஆனால் கிக்கரை வெளியே எடுத்து விடும்போது கரெக்டாக அந்த பிளேஸ்மெண்ட் வந்து வெளியில் வருது. கிக் ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி இருந்துச்சுனாலும் இது ஈஸியாக தான் இருக்குது. பட் மற்ற வண்டியிலலாம் கிக்கர் வந்து இப்படி வெளியே நீட்டிகிட்டு இருக்கோம், வெளியே நீட்டிகிட்டு இருக்கும்போது சில டைம் வந்து நம்ம கால் வந்து அதில் பட்டுட்டு இருக்கோம். பட் இந்த டைமில் வந்து ஹோண்டா வந்து இதை வந்து வித்தியாசமாக யோசிச்சு இந்த மாதிரி உள்ளே வச்சுருக்காங்க. அடுத்தது வண்டியில் வந்து இந்த கார்டு கொடுத்துருக்குறாங்க. சஸ்பென்ஷனுக்கு வந்து கார்டாக இல்லை எதானே எனக்கும் எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் இந்த கார்டு வந்து கொஞ்சம் டிசைன் வந்து நல்லா எடுத்து காட்டுது. ஸோ முன்னாடி இருந்து பார்த்தா அந்த அளவுக்கு தெரியல, சைட்லேருந்து பார்க்கும்போது தெரியுதா உங்களுக்கு? நல்லா நீட்டாகவே இருக்குது இந்த டைம் ப்ரெசன்டிங். அப்புறம் இந்த விண்ட்ஷீல்டு, விண்ட்ஷீல்டு வந்து சின்னதாக கொடுத்துருந்தாலுமே நல்லா டீசெண்டாக இருக்குது. வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வருது வண்டியில். ஹெட்லைட்டு வந்து எல்லாமே எல்இடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் சைடு இண்டிகேட்டருக்கு வந்து ஹாலஜன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் எல்இடியில் கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பைக் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸில் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது, டியூல் சேனல் ஏபிஎஸ் கிடையாது. ஏன்னா இப்போ வர 150cc பைக்ஸ் எல்லாமே சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பைக்லேயும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஜின் கார்டு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டிசைன் வந்து நல்லாவே எடுப்பாக காட்டுது. வண்டியில் வேற என்ன ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா, ஸோ இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்கிறது வந்து டபுள் சைலன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த 160cc வந்து ஒரு நல்ல காம்படிஷனாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்ட் திங் என்னன்னா, இது வந்து அக்ரெசிவாக இருக்காது, டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டெயில் லைட் பார்க்கும்போது நல்ல டீசெண்டான ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்குது. நைட் டைமில் தான் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரியல. இருங்க ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ டெயில் லைட் வந்து செம அட்ராக்ஷனாக தான் இருக்குது. பிரேக்கிங் லைட்டு, ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வர வண்டியில் எல்லாத்துலேயும் நிறைய வண்டியில் ஹசார்ட் சுவிட்ச் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அது வந்து ஸ்பெஷல் ஃபியூச்சராக எல்லாருமே கன்சிடர் பண்ணுறாங்க, அதுவும் நல்லாயிருக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா, லெஃப்ட்டில் எப்பவும் போல் பாஸ் சுவிட்ச் இருக்குது, ஹை பீம் லோ பீம் சுவிட்சு, அதுக்கப்புறம் டேர்ன் இண்டிகேட்டர்ஸ், ஹாரன் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் இன்ஜின் கில் சுவிச், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹசார்ட் சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அது சுவிச்சு எப்பவும் போல் எல்லா வண்டியிலும் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு எக்ஸ்ட்ராவான கண்ட்ரோல்ஸும் இதில் இல்லை. வண்டியில் கொடுத்துருக்கிறது 160cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரைட் பண்ணி பார்த்துருவோம். வண்டி செம அட்ராக்ஷனாக இருக்குது. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து வண்டி டிரைவ் பண்ணணும், ஃபேமிலிக்காக வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணாங்கன்னா இதை கன்சிடர் பண்ணலாம். ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து ரைட் பண்ணி பார்த்தாங்கன்னா தெரியும் ரைட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மக்கர்டோட டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னு வச்சுக்கலாமே, செமையாக இருக்குது மக்கர்ட் டிசைனு.
அதுவும் இல்லாமல் சேர் அந்த அளவுக்கு அடிக்காது. ஆனால் என்ன இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்துருந்தாங்கன்னா இந்த மேலே சேர் அடிக்காமல் இருக்கும். பட் கொஞ்சம் மேலே சேர் அடிக்கும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. கிராப் ரீல் டிசைன் தான் இதில் கொஞ்சம் யூனிக்கு. எக்ஸ்பிளேட்ல இந்த கிராப் ரீல் டிசைன் தான் யூனிக்கு. எப்போவுமே கிராப் ரீல் வர்றது பார்த்தோம்னா இப்படி வந்து இப்படி மேலே போயிருக்கும், இல்லைன்னா ரெண்டு இப்படி அட்டாச் ஆகிருக்கும். ஆனால் இந்த கிராப் ரீல் பார்த்தோம்னா உள்ளேருந்து வருது, உள்ளேருந்து வந்து வெளியிலேயே ஜாயிண்ட் ஆகிருக்கு. அந்த சைடும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லேடிஸுக்கு வரும்போது பிடிக்கிறக்கு வந்து இது நல்லா வாட்டமாகவே இருக்கும். பின்னாடி யாருக்கும் வந்தாங்கனாலும் சரி பிடிக்கிறக்கும் நல்லா வாட்டமாகவே கொடுத்துருக்காங்க கிராப் ரீல். அது போக ட்ரிபிள்ஸ் ஃபோனு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பின்னாடி வந்து டெயில் லைட்டுக்கான செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மேலே இது ஏறி போனாங்கன்னா கண்டிப்பாக இது உடஞ்சி போயிடும். இந்த வண்டியில் சீட்டு லென்த்தாக இருக்குது, அதனால் ட்ரிபிள்ஸ் போய்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடிக்கு இது ஏறி போனாங்கன்னா கண்டிப்பாக இது உடஞ்சி போகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெண்டும் சீட்டோடு சேர்ந்து வர மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் இந்த வண்டியில். ஸோ சீட்டு கடியில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். சீட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான கீ ஹோல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சிம்பிள் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஏர் ஃபில்டர், அதுக்கப்புறம் இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி பார்க்கறக்கான சென்சார்ஸோட இது, மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் எல்லாம் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எதுவும் நீங்கள் பெருசாக எதுவும் பிளேஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டு, டூல் பாக்ஸு எல்லாமே இங்கே இருக்குது. வேணா இதுக்குள்ளே என்ன வச்சுக்கலாம்னா ஆர்சி, இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸோட ஜெராக்ஸ், அதை எல்லாத்தையும் மடங்கி இந்த ஓரத்தில் உள்ளே சொருகி வச்சுக்கலாம். கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா கிக்கர் போடும்போது மேலே தூக்கி விட்டு தான் கிக்கர் போடுற மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான். நிறைய வண்டியில் இதில் படாமல் தான் கிக்கர் வந்து போயிட்டுருக்கோம். பட் இதுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை, ஏன்னா செல்ஃப் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த வண்டியில் பேட்டரி இல்லை, ஸோ அதனால தான் கிக்கர் போட்டுருக்குறோம். எனக்கு பொறுத்த வரைக்கும் டிசைனும் லுக்கு எல்லாமே இந்த வண்டியில் செமையாக இருக்குது. டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்துடலாம். நண்பா, ஹோண்டாவோட எக்ஸ்பிளேடை வந்து நான் டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்தேன். ஸோ பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்னன்னா பைக்கோட ஸ்மூத்னஸ் தான். சான்ஸே இல்லை, சீரியஸாகவே செமையாக இருந்துச்சு. செகண்ட் திங், இதோட சவுண்டு. சவுண்டு பார்க்கும்போது செம்ம சைலண்ட்டாக இருந்துச்சு, ரொம்பலாம் சவுண்டு இல்லை. அக்ரெசிவான ரைடிங் வந்து நாங்கள் ட்ரை பண்ணல, ஜஸ்ட் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் ஓட்டி பார்த்தோம் இந்த ரோட்குள்ளே. ஏன்னா வந்து கொஞ்சம் கடுப்பேற்றின ஒரு விஷயம் என்னன்னா இதோட ஸ்டிஃப்பான சஸ்பென்ஷன் தான், கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்துச்சு. அது மட்டும் ஒரு சின்ன ட்ராபேக்காக ஃபீல் பண்ணேன். அப்புறம் பின்னாடி இருந்த சீட் பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் ஆச்சுன்னா சீட் வந்து சின்னதாக தான் இருந்துச்சு, பட் நல்லா கவுடாக கொடுத்துருந்தாங்க, நல்லா கவுடாக கொடுத்துருந்தாங்க, அதனால் உட்கறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. சைடில் இருந்த கிராப் ரெயிலும் கரெக்டாக இந்த மாதிரி யூ ஷேப்பில் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் உட்காரும் போது என்னாச்சுன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. இதுவே MT-15 இருந்துச்சுன்னா அதோட சீட் பார்த்தோம்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேயும் நான் போயிருக்கேன்.
ஸோ அதில் போகும்போது என்ன இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீல் இருந்துச்சு. ஆனால் இதில் சீரியஸாக சொல்கிறேன், பிலியன் சீட் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. இன்கேஸ் லேடிஸ் உட்காந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி கோவில் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. அவுட்டரில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கிராப் ரயிலோட சேர்த்து இந்த மாதிரி கோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உட்காரும்போது செம கம்ஃபர்டபுளாக இருக்குது பிலியனுக்கும். அது நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியாது, பட் அந்த சீட்டோட கோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா ஃபீல் ஆச்சு. டேங்க் டிசைன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இந்த ஸ்டிக்கரிங் கொடுத்தது, அதுக்கப்புறம் இங்கிருந்து இந்த ஸ்லாஷ் கொடுத்தது, இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வண்டியில். இந்த வண்டி வந்து ஏன் நான் யூனிக்கான வண்டின்னு சொல்கிறேன்னா, இது வந்து நீங்கள் அதிகமாக ரோட்ஸில் பார்க்க முடியாது, அதுதான் இதோட முக்கியமான விஷயம். ஏன்னா ரோட்ஸில் வந்து நீங்கள் அவ்வளோவா சர்ச் பண்ணிங்கன்னா கூட எக்ஸ்பிளேட் வந்து உங்கள் கண்ணில் சிக்காது. ரெண்டு மூணு இடத்துல ரொம்ப ரேரான கலெக்ஷனாக தான் இந்த பைக் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு யூனிக்கான பைக் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பிளேடை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஜஸ்ட் ஒன்ஸ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வண்டி வந்து சூஸ் பண்ணிங்க. சிம்பிள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் அதுக்கப்புறம் ரிவ்யூ வீடியோஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.